எண்ட புறவி, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? உன்னை லதாக்கு கூட்டுட்டு போலியா, கோவாவுக்கு கூட்டுட்டு போலியா, கேரளாவுக்கு கூட்டுட்டு போகலையா, எவ்வளவு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். தலைநகர் சென்னைக்கெல்லாம் ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையாப்பா? அண்ணனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, இப்போ தான் பேட்ரி ட்ரெயின் ஆகி உனக்கு சார்ஜ் போட்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பேக் பிரேக்கு பிரச்சனை ஆகிட்டு. இது பாருங்கள், இதில் இருக்கவே முடியலை. ஃப்ரண்ட் பிரேக்கு பேடு போச்சு, இன்ஜினில் ப்ராப்ளம். உனக்கு ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி மாளலையே எனக்கு. அண்ணனை வச்சு கொஞ்சமாச்சும் மனசாட்சிப்படி பண்ணுறியா? நான் என்ன உழைக்கவா செய்கிறேன்? சம்பாத்தியமே இல்லாமல் இருக்கேனே, கொஞ்சமாச்சும் எனக்காக பண்ண மாட்டியா? உனக்கு சோடியாக தானே நான் கரும்புலியாக கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் எதுவும் கோச்சிக்கிட்டியா? மோனே, ரொம்ப கஷ்டப்படுத்தாத, நான் ஒரு ஏழை ரைடர், என்னை இப்படி கஷ்டப்படுத்தினேன்னா எங்கே போவேன்? இவங்கெல்லாம் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் என்னோட பலம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ், இப்படி தான் என் புறவி கொஞ்ச நாளாக நம்மளை பாடாபடுத்திட்டு இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி திருநெல்வேலிக்கு கொண்டுட்டு போய் ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டி அது மருந்துச்சிட்டு கொடுத்தா மருந்தை வாங்கி ஊற்றி இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், அதையுமே பண்ணி சரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர போகிறேங்க. இன்றைக்கி திருநெல்வேலிக்கு இங்கேருந்து திருநெல்வேலி ஒரு 55 கிலோமீட்டர் வரும். நம்ம மெக்கானிக் செட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கூட வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு 60 கிலோமீட்டர் வரும். அந்த 60 கிலோமீட்டர் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிவிட்டு வர்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறிய. இந்த புறவியில் இன்றைக்கி நம்ம வண்டி ஓட்ட போகிறதே பெரிய சாகசங்க. இந்த 60 கிலோமீட்டர் இந்த புறவியை நான் கொண்டு போகிறது பெரிய 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 சாகசம். ஏன்னா பேக் பிரேக்கு கிடையாது, பேக் பிரேக்கை நம்ம தொட்டு அழுத்திட்டோம்னா அந்த வீலு ஜாம் ஆயிரும், பார்த்துக்கிடுங்க, ஜாம் ஆகிட்டு நவராது, சூடாகிடும், சூடாகி ஏதோ சிலிண்டரில் சூடாகி நமக்கு ஜாம் ஆகிடும், அப்புறம் நவராது. அதனால் நம்ம வந்து பேக் பிரேக்கு பிடிக்காமல் ஃப்ரெண்டு பிரேக்கு, அதுவும் ஃப்ரெண்டு பிரேக்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, இந்த பேடு தேஞ்சு போச்சு, அப்போது அதுவும் நிற்காது. அதை வந்து இப்போ லைட்டாக பிடிச்சி இப்படி தான் நம்ம திருநெல்வேலிக்கு மெக்கானிக் செட்டு கொண்டு போகிறவங்க. அதுதான் ஆஸ்பத்திரின்னு சொன்னேன் நான். மெக்கானிக் செட்டு நம்ம புறவி வந்து ஒரு ஜீவன் தானே, அந்த ஜீவனுக்கு நம்ம சரி பண்ண போகிற இடம் ஒரு ஆஸ்பத்திரி தானே, அது மெக்கானிக் செட்டுன்னு சொல்லப்படாது, வாயில் அடிக்கிறோம். அதனால் இன்றைக்கி அந்த வண்டியை நாங்கள் கொண்டு போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க புரிய. சரி வாங்க, அப்படியே போய்கிட்டே நம்ம கதை கதையாக நான் என்னென்ன பாடுபட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா, வாங்க போவோம். ரொம்ப நாள் கழித்து புறவியை கொஞ்சம் ஓட்டுறனா எனக்கு இந்த கை காலெல்லாம் வைப்ரேஷனாக இருக்குங்க. கடகடகிறது, காலில் கிரகிறங்குது, ரொம்ப வேகமாக ஓட்ட முடியாதுல்ல, அதுதான் பிரேக் இல்லாமல் இருக்காவில்ல. அப்புறம் நம்ம வேகமாக ஓட்ட முடியாது, ஒரு ஒரு 60-70 போகுது, 60 போகுது, அது கிருங்குது, கொஞ்சம் விரட்டி போனால் கூட தெரியாது. அது 60 போனவுடனே கையும் கிருங்குது, இதுவும் கிருங்குது, ஏன்னா வைப்ரேஷன். நம்ம ராயல் என்ஃபீல்டு பூராவே வைப்ரேஷன் தானே. நான் இது வரைக்கும் எஸ்டியில் கொஞ்ச நாள் ஓட்டி விட்டு ஒரு 12,000-15,000 கிலோமீட்டர் எஸ்டியே ஓட்டிட்டேன். இது லோக்கலில் அந்தாந்தான்ட்டு இது பிள்ளையில கூப்பிட்டு போய் விட்றதுக்கு தான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அதில் பெருசாக வைப்ரேஷன் தெரியாது. இப்போ இந்த ரைடிங் பூட்டு க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னா அது கர்ன்னு கை கால் எல்லாமே வைப்ரேஷனில் இருக்குங்க. எப்பா இதை வச்சு தானே நான் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், என்னப்பா இது? இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் பார்த்தீங்களா, வைப்ரேஷனோட ஒரு வாழ்க்கை, நல்லாத்தாவே இருந்துச்சு அது. இப்போ பாருங்க, தட்டுக்கு பிரேக் அடிக்கிறேன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு பிரேக் மட்டும்தான் பிடிச்சி நிற்கணும், அதுக்கு கணக்கு பண்ணி தான் வண்டியை ஓட்டணும் பார்த்துடுங்க. நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு பிரேக் அடித்தேன்னா அப்புறம் இந்தபடி வலிக்கிட்டு தான் போவோம். இது ஃப்ரண்ட் பிரேக்கில் பிடிக்கக்கூடாத ஒரு வண்டி. இப்போ பஜாஜ் வண்டி இந்த டாம்னார்லாம் ஒரு 70% ஃப்ரண்ட் பிரேக் தான் பிடிக்க சொல்லுவோம்ல இருக்குது, ஆனால் நம்ம இந்த குரூசர் வண்டிலாம் அப்படி பிடிக்கக்கூடாது. இப்போ பேக் பிரேக் தான் நிறையா இருக்கணும், ஃப்ரண்ட் பிரேக்கு கொஞ்சம் தான் இருக்கணும். இது ஃப்ரண்ட்டு நிறைய பிடிச்சோம்னா அப்படியே ஸ்கிட் பண்ணி விட்றோம். இப்போ பாருங்கள், நான் அந்த பேர் கால் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கு, நான் பிரேக் அடிக்கணும், நான் கையை வச்சு தான் முழுக்க முழுக்க பிடிச்சிருக்கேன். கால் வந்து பிரேக் பக்கத்தில் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமுக்க தோணிடும்ல, அதனால் காலை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிட்டேன். எதுக்கு வம்பு, ஒரு வாட்டி அமுக்கிட்டாலே போதுங்க அந்த சிலிண்டர் அப்படியே ஏர் ஃபுல்லாகி டைட் ஆகிடுது, லாக் ஆகிடுது, அப்புறம் வீல் உருள மாட்டேங்கி. நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அந்த சூடெல்லாம் இறங்கி அப்புறம் கொஞ்சம் ஆயில் கீழே கழட்டி விட்டா தான் நம்ம அப்புறம் போகுது. இது பாருங்க ஸ்பீட் பிரேக்கருக்கு எப்படி மிதிக்கும் பாருங்க. ஐயம்மா, இந்த பக்கம் யாரும் வராவலா? வரல, நம்ம இந்த ரோட்டுக்கு போவோம்.
ஏ என்ன திருப்பி போட்டாவளோ நெல்லாம் ஏ பரவாயில்லடே சூப்பராக போட்டாவில நான் போன வாட்டி வரும்போது எல்லாம் காஞ்சி கருவாடாக இருந்துச்சு வருத்தப்பட்டேன் ஐயோ இப்படி விட்டுட்டாவில இது நெல் போட மாட்டாவில் இந்த வருஷம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த வருஷம் நெல் நல்லா போட்டாவுங்க ஒரு ரோடும் மோசமாக இருக்குது இதுலேருந்து ஆக்கம் கேட்ட ரோட்டுக்கு நான் பிரேக்கு வேற பிடிக்காமல் எப்படி போக முடியும்னே தெரில ஐயோ ரோடு இருக்க ஒரு ரோடு ஆக்கமாயிர வச்சுருக்காவா இங்கே பாருங்க நமக்கு ஆள் பக்கமே போக மாட்டேங்கி பயந்து பயந்து தான் ஓட்ட வேண்டியிருக்கு ஏதாவது குறுக்க இருக்க நாயும் இந்த ஆடு மாடுலாம் வந்துச்சுன்னு வைங்க நானும் அவையிலும் சேர்ந்து கட்டி போறேன் உருள வேண்டியதான் ரோட்டில் இது வழி இல்லை இப்படி தான் நம்ம போயாகணும் நான் ஒரு 40-30 போகிறேன் ஐயா அப்படியே விழுந்தாலும் அடிபடாத அளவுக்கு போகிறேன் நல்ல ரோடுங்க உலக தரத்தில் இருக்குது பற்றிலாம் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி ரோடு உலக தரத்தில் இருக்கும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கேன் அம்மே இங்கே பாருங்கள் இது அவன் அதுக்கு மேலே ஏன் லெஃப்டில் தான் ஏறக்கூடாதுன்னு ரைட்டில் ஏறினா ஏன் இதுக்கும் பேதி எடுக்கும் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடாது திருநெல்வேலி போகிறதுக்கு ஆகிடுமே ஏ காலையில் சாப்பிட கூட இல்லை நீ காலையில் கொஞ்சம் டயர்டில் இருப்போம்னு பார்த்தேன் கடைசியில் இப்படி ரைடு போகணும்னு பிளான் இல்லை திடீர்னு தான் கிளம்புனேன் நம்ம புறவியை கொஞ்சம் கவனிச்சு வருவோம்னு பார்த்தேன் பா 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 பிரேக் இல்லை பிரேக் இல்லை ஐயோ இதுலலாம் எஸ்டியில் போனோன்னா எப்படி இருக்கும் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இது என்னென்னா வைப்ரேஷன் மோடு வண்டியிலே இருக்குது ரோட்லேயும் இருக்குது ஆத்தாடி தாண்டியாச்சு ஐயா அந்த ரோடு மோசமாக இருக்கிற இடத்த தாண்டியாச்சு ஒருபாடு பட்டு அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு ஒரு லாரிக்காரன் போயிட்டே இருந்தவன் சடக்குன்னு திரும்பியிருக்கிறான் எனக்கு தெரியாது ஃப்ரெண்டு பிரேக் எங்கிட்டு பிரிக்க வலிக்கி விட்ருமே போய் பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டு வாங்கி ஏறினேன் நான் எல்லாம் நல்லா தான் இருக்குதுக்கா ஒரு ஹெல்மெட் மட்டும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் ஏன் போட வரமாட்டேங்க உங்களுக்கு பைக் ஓட்ட வாரியா கொஞ்சம் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டினீங்களா ஏதாவது இந்த பாருங்க விபத்து பகுதின்னு இந்த இடத்துல போடே போட்டிருக்கு அது கொஞ்சம் மரியாதை வேண்டாமா ஏன் மெட்ராஸ்காரவீங்களா உங்கள் ஊரில் 5G இன்றைக்கி ஒன்றும் வரலன்னு கேள்விப்பட்டேன் 1-2 இடத்துல வந்திருக்கோன்னு நினைக்கேன் ஆனால் எங்கள் ஊரில் பாருங்கள் 6G வந்துருச்சு பாருங்கள் 6G பல்கலைக்கழகம் போட்டிருக்கு எப்படி நாங்களாம் எவ்வளோ அட்வான்ஸ் ஊற்றிலாம் எங்கள் ஊர் டவுன் பஸ்ஸில் 6G வந்துருச்சுங்க நீங்கள் என்னங்க 5G இன்னும் வராமல் கிடக்கு உங்கள் ஊருக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை எங்கள் ஊர் நான் ஒரு தனியாக சோலோவாக போனால் எனக்கு வாய் நம்ம நம்ம நம்மங்க இதுக்க என்னத்தையா ஒரு பாட்டை பாடிலாம் போல தான் இருக்குது நமக்கே தானாகவே பாடுவேன் அது வீடியோ எடுக்கிறதுனால அது ரெக்கார்டட் ஆகி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருது பார்த்துடுங்க எப்படி தான் வருதுன்னு எனக்கும் தெரியல இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது வாயில் அது எங்கூர்காரர் எழுத போட்ட மட்டு அது நம்ம ஆரிசி ஜெயராஜ் இருக்காவில்ல அவர் எங்கூர்காரில் திருநெல்வேலியில் ஆனால் அவர் போட்ட ஒரு பாட்டு எங்கள் ஊருக்கு ஏற்ற எங்கள் ஊருக்காரங்களுக்காகவே பாடின பாட்டு அது நான் பாடட்டா ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா அதுக்கப்புறம் வர்ற லைனும் பாடணும்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதை நான் பாட மாட்டேன் பார்த்துடுங்க ஆ அதேதான் 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 எப்பா ஐயா சாமி ஒரு வழியாக வந்துட்டையா பயங்கர ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு திருநெல்வேலிக்குள்ளே இதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் எனக்கு பெரிய டாஸ்க்கு இந்த திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் ஆளுங்க வண்டி ஓட்டுற ஸ்டைலை கொஞ்சம் பார்க்கணுமே ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க அவங்க குறுக்க வர்றது என்ன அவங்க நெடுக்க போகிறது என்ன அது எல்லாமே அருமையாக இருக்கும் அந்த பிரேக்கை வச்சுக்கிட்டு நானும் அவங்க கூடயே இந்த குடுத்தனை நடத்த போகிறேன் இன்னும் எனக்கு பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்கும் மெக்கானிக் செட்டுக்கு பிரேக்கு பிடிக்காமல் போயிட்டுருக்கேன் சாமி குறுக்கால் எவனும் வண்டியை விட்டுறாமல் இருக்கணும் இந்த குறுக்கால் வர்றது நல்லா நடக்கும் ஆனால் இப்போ திருநெல்வேலியை விட தூத்துக்குடியை விட திருநெல்வேலியில் கம்மி தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அதனால் சமாளிச்சிடலாம் இருந்தாலும் அந்த பாருங்கள் இவள் ஏறியும் போக மாட்டாவா இறங்கியும் போக மாட்டாவா ஐயோ உயிரை கையில் பிடிச்சிட்டுலாக்க போட்டிருக்கு என்னடா இது மியான்மர் ரைடருக்கு வந்து சோதனை இப்படியா ஓட்டுவிய குறுக்கால குறுக்கால வந்து மரண பயத்தை காட்டுறீங்களடே நம்ம புறவீட்டை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் ஐயா உனக்கு எந்த அடியும் படாமல் வண்டியை நான் உனக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுறேன் என்ன அப்படின்ட்டு ஐயோ ஐயோ குறுக்கால குறுக்கால மக்களாக வராங்களா எங்கிட்டருந்து பிரேக் அடிக்க
நான் தான் உஷாராக காலை கீழே வச்சுட்டேன், பிரேக்குக்கு கீழே. தெரியாதனமாக மிதிச்சிடக்கூடாது, மிதித்தா வண்டி மூவ் ஆகாதுல்ல, அதனால் பிரேக்குக்கு கீழே கொண்டு போய் காலை நுழைச்சி வச்சுக்கிட்டேன். அப்படியே காலை தூக்குனாலே இடிச்சுக்கிடும் பிரேக்கு. என்ன ராஜதந்திரம், கொஞ்சம் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு போகிறாவில்ல, எதுக்கு ஏன்னா எதுக்குன்னு டிஎன் 58 ரெண்டு க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டினாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குமோ அப்படித்தான் நினைக்கேன். அடாடா ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாச்சுங்க, ஆஸ்பத்திரியே அதுக்கு மேலே இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஆஸ்பத்திரிலாம் இப்படி தான் இருக்கும். அறுப்பு ஆஸ்பத்திரி பற்றிலா டாக்டர் சார், சார் நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சார், உடம்பு சரியில்லை சார். என்னென்ன ஆகலைன்னு கேளுங்க சார், என்னென்ன ஆகலைன்னு கேளுங்க. இந்த டாக்டர்கிட்ட தான் வேலை பார்ப்பேன்ட்டு வந்திருக்காவ. ஆமாம், 1:45 மணி நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், பெரிய ஃபேமஸான டாக்டர் ஆகிட்டியா, நீங்கள் ஃபேமஸான ரைட்டராகவும் ஆகிட்டியா. ஸோ கைஸ் வந்தாச்சு, இவர் தான் அந்த டாக்டர். டாக்டர் பேர் சொல்லுங்க சார். கூச்சமாக இருக்கணே, இதுக்கு என்னடா கூச்சப்படுறேன், பொம்பளையா இருக்குவா. டாக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன்டா, சொல்கிறேன். ஹரிண்ணா, ஹரி மெக்கானிக் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிச்சிருப்பேன் ஃபோனில். சூப்பரான ஒரு மெக்கானிக்கு, ராயல் என்ஃபீல்டு, செம சூப்பராக மைனூட்டான வேலை கூட செம்மையாக பார்ப்பாப்புல. உனக்கு ரெக்கமெண்ட்ரா, அதனால ஓசியில் பண்ணித்தா. என்ன ஓனர் ஆக்சுவலி தம்பி வேலை பார்க்குறாப்புல, சூப்பராக வேலை பார்ப்பாப்புல, அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து பிரேக் இல்லாத வண்டியை நான் கஷ்டப்பட்டு, பிரேக் இல்லடா வண்டியை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு வந்திருக்கேன். நல்லா செக் பண்ணி நல்லா பண்ணி தந்துரு, இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராத மாதிரிக்கு பண்ணி தந்துரு. புறவி ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துது. ஓட்டி செக் பண்ணிட்டு வரியா, பிரேக் பிரேக் பிடிக்காது பார்த்துக்க, அது கட கட கடன்னு ஏதோ அடிக்கணியா, தெரிஞ்சால் ஓட்டினாலே தெரிஞ்சிருமே. கே ப்ராப்ளம் பையா, பிரேக் எம்சிக்கிட்ட கழட்டி போகணும். கழட்டி பார்த்தா தான் சொல்ல முடியுமா, அப்போ அட்மிஷன் கார்டு போட்டுருவேன். பிரேக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது கச்சபச்சா நிச்சில, அது செல்ஃப் பேரிங் இருக்குல்ல, எக்ஸ்ட் நடக்குது, ஒன் வே கிளட்ச். ஆ, அது பண்ணிட முடியுமா? ஸோ கைஸ், பயங்கரமான வேலைகள் நிறைய சொல்லியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு, பயவில் சாப்பிட போயிடுவான். இங்கே என்ன பெரிய லாடாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவான் வெள்ளைக்கார மாதிரி. அதனால் நம்மளும் எதையாவது போய் தின்னுட்டு வந்துட்டு அந்த எல்லாம் உட்காந்து அதை சரி பண்ணிவிட்டு நைட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு சரி பண்ணி கையில் கொடுத்துருவான். நம்ம கம்பெனிகளில் கொடுற மாதிரி நாளைக்கு வாங்க சார், நாளாங்கன்னு வாங்க சார்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் இன்றைக்கி முடிச்சு கொடுத்துருவான். ஸோ இன்றைக்கி பொழுது இந்த கம்பெனியில் இங்கிட்ட தான் போகுது. ஸோ முடிஞ்சால் வந்து நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ.